கட்டுப்பாடுகள் அமல், பொதுமக்கள் அச்சம், தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அறிவிக்கப்படுமா? என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு கொடுக்கப்பட்டங்க? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது முழு ஊடகம் பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது 5 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டு இருக்கு. அது எந்த மாவட்டத்தில் அப்படி? சென்னை, செங்கல்பட்டு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு கணிசமாக உயர்ந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளில் மட்டுமே 3000 மேற்பட்டோர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க. சென்னையில் மட்டும் 1000 மேற்பட்டோர் கொரோனாவில் பாதிக்கப்பட சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பட்சத்தில் மக்கள் அனைவரும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டாங்க. மேலும் கட்டுப்பாடுகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டாங்க. முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு ₹500 அபராதம் வசூலிக்கப்படும். வேகமடைந்து வரும் கொரோனா பாதிப்பு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரி பட்சத்தில் தற்போது மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடு அறிவிக்கப்படும் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. அதன்படி தற்போது நிலவரப்படி என்ன முக்கியமான அறிவிப்பு சொல்லப்பட்டாங்கன்னா, இன்றைய நாட்கள் வரைக்கும் பார்க்கும்போது 5% மக்கள் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதா சொல்லப்படுறாங்க. 40% மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். அலுவலகங்கள், வணிக வளங்கள் உள்ளிட்ட இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளி கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் கட்டாயம் தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதன்படி பார்க்கும்போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அறிவிக்கப்படலாம், ஞாயிற்றுக்கிழமை நாட்களும் அறிவிக்கப்படலாம், இல்லை இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்படலாம். ஆனால் தற்போது நிலவரப்படி எந்த ஊரடங்கு கட்டுப்பாடும் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது அப்படின்னோ தற்போது நிலவரப்படி சொல்லப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.